மற்றவர்களை புண்படும்படி பேசினால் என்ன விளைவுகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவனை கேட்டா ஐயோ கோம பேசிட்டேன் அப்ப மன்னிச்சினு பேசிட்டானே அவனை இவன் ஆத்த முடியுமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டப்படுனா அவள் தீ சுட்டு புண்ணாருன்னா மேலே வந்து உள்ளே ஆறி இருக்கு மேலே வடுதான் இருக்கும். ஆனால் இந்த கடுமையாக பேசிட்டால் அது மேலே தான் ஆறுமை தவிர உள்ளே புண்ணு இருக்குன்னு சொல்லுவான். ஆக பேசிட்டான் பேசினவனே மனசு மற்றவன் மனசை புண்படும். இதனால் கடுமையான ஆயுள் ஆயுளும் குறைந்துவிடும். பல பேர் பேசியே பாவி ஆவான். பல பேர் பாவி பாவி கடுமையாக பேசுகிறான் கொடுமையாக பேசுகிறான் பாவினு. கொடுமைக்காரங்கிறது இந்த பேச்சாலையும் உண்டு, கொடுமைக்காரங்கிறது செய்கையாலும் உண்டு. கொடுமைக்காரன் செய்கையால் அதிகம் உண்டு. பேச்சாலும் ஓரளவுக்கு பேச்சாலும் பாவிங்கிற பட்டம் வாங்குவான், செய்கையாலும் வாங்குவான். இதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இதனுடைய விளைவு பேசுவதாலும் செய்கையாலும் பாவம் சுமார் பாவம் ஏற்பட ஆயுசு குறைஞ்சி போகும். சரி, ஆயுசு குறைஞ்சி செத்தாலும் பரவாயில்ல, நோய்வாய்ப்பட்டு கிடப்பான். தொடர்ந்து நோய்வாய்ப்படுவதற்கும் இந்த கோபம் காரணமாக இருக்கும். இதன் கோபம்தான் நட்பை கெடுக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இவர் கணவன் முறையில் பிரச்சனை உண்டாக்கிடும். ஏம்மா கோவிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம் கோவிச்சுட்டு வந்துட்டேன்னா என்ன என்ன காரணம்னா, அவர் என்னை கடுமையாக பேசினார், நானும் பேசிட்டேன், எனக்கும் கோபம் வந்துச்சு பேசினேன், அது என்னாச்சு? வாழ்க்கையை கெடுத்துருச்சு, கெடுத்துடும். சரி, மனைவி பேசிட்டா? மனைவி பேசாமல் மன்னிக்க மாட்டான். சரி, மனைவி தானே பேசுனா போனால் போது நினைக்க மாட்டான். அவள் அப்படி பேசலாமா, பொட்டச்சு அப்படி பேசலாமா, இப்படியே பேசி அதை இப்படியே நினைத்து நினைத்து அந்த கொடுமை செய்வான். அந்த கோபம் தாங்க முடியாது. அவள் வாழ்க்கை இறந்துருப்பா, இவனும் வாழ்க்கை இறந்துருவான். சரி, இப்போ இப்போ இந்த கோபம் என்ன ஆகுதுன்னா, சரி இப்போ ஜெயிலில் இருக்கிறான், சிறையில் இருக்கிறான், அதில் 100-90 பேர் கூப்பிட்டு என்ன காரணமாக ஜெயிலில் வந்தேன்னா, என் நிலத்த பக்கம் பக்கம் இது பக்கத்து நிலத்துக்காரன் சேர்த்துட்டான், அவனுக்கு எனக்கு அடிபிடித்தான் இருந்துச்சு, அதனால் அவனை கையை முடிச்சிட்டேன் காலை முடிச்சிட்டேன் கொண்டுட்டேன், அதனால் ஜெயிலில் வந்தேம்மா. அப்போ சொத்தின் காரணமாகவும் கோபம் வரும். கடன் கொடுத்தேன், கொடுக்கல, தக்க சமயத்து கொடுக்கல, என்னை ஏமாற்றிட்டான். அதன் காரணமாக கடன் காரணமாக அடித்து கடை வாங்கினோம்னு அடித்து அது மூலமாக ஜெயிலுக்கு வந்து இருப்பான். சரி, இன்னொருத்த என்ன வந்து இப்போ சரி இப்போ ஒருத்தன் விசாரிக்கிறான், நீ என்ன செய்த, என்ன எதுக்காக சிறையில் வந்தேன்னா, திருடிட்டேன், அதனால் எனக்கு 3 ஜெயிலில் போட்டான்னா, ஒருத்தனை விட்டுட்டேன் ஒரு 5 ஜெயிலில் போட்டான்னா, திருடுவதால் பொருள் மீது அறியாமை, பொருளை திருடுவதால் ஜெயிலுக்கு போனான், ஒருத்தன் அடிப்பதால் ஜெயிலில், அதிகமாக ஜெயிலில் இருப்பது யாருன்னு கேட்டான். இந்த கோபத்தால் அல்லது பொருள் வெறியால், இந்த கோபத்தால் அடிக்கிறது 40% மக்கள் எடுத்துக்கிட்டால், 100 ஜெயிலில் இருக்கிற 100 இருக்கு 40% கோபத்தால் ஜெயிலுக்கு வந்தவன், சில திருடுவதால் ஜெயிலுக்கு வந்தவன், சில சொத்தின் காரணமாக பொருள் மீது இருக்கிற வெறியின் காரணமாக ஜெயிலுக்கு வந்தவன். இப்படி சந்தேகத்தின் பேரால் தன்னோட பொருள் இப்போ வீட்டில் ஒரு 5 சங்குக்கிட்டு இருக்கும், இவன் மாற்றி வைப்பான், வேறு இடத்த வச்சுட்டு வைப்பான், அது வேலைக்காரனை கூப்பிட்டு நீ தான் செஞ்சிருப்பேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.